தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. என்னடா திடீர்னு பாட்டு பாடுறான் அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த பாடலை கேட்காத நபர்கள் இருக்க முடியாது. இதில் வரக்கூடிய வரிகள் எல்லாமே அற்புதமான வரிகள். தாய் தந்தையை கடவுளுக்கு நிகராக வர்ணித்து பாடியிருக்கக்கூடிய இந்த பாடல். இன்றைக்கி பெற்ற பிள்ளைங்க தாய் தகப்பனை சொத்துக்காக வீதிகளிலே விட்டெறிந்து ஒரு குப்பையை போல தாட்டிவிட்டு செல்லும் அந்த நிகழ்வுகள் மிக மோசமான நிகழ்வுகளாக பார்க்குறேன். சமீபத்தில் ஒரு ஆயா எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ரெண்டு பெண் பிள்ளை பெற்றாங்க, ரெண்டு ஆண் பிள்ளை பெற்றாங்க. அவங்க உயிரோடு இருக்கும்போது அந்த ரெண்டு ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் அவங்களெலாம் திருமணம் பண்ணி கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வழிவகை செய்து எல்லாமே பண்ணாங்க. இத்தனைக்கும் அந்த பாட்டி வந்து ஒரு விதவை, சின்ன வயசுலேயே கணவனை இழந்துட்டாங்க. இருந்தும் தன் மகன்களை மகள்களை ஆளாக்கி விட்டாங்க. எப்படி ஆளாக்கினாங்க அப்படின்னா, முறுக்கு சுட்டு விற்று, எள்ளுவடை சுட்டு விற்று, தன் உடம்பை வந்து வருத்தி, எங்கெல்லாம் திருவிழா நடக்குதோ, எங்கெல்லாம் நாடகங்கள் நடக்குதோ, எங்கெல்லாம் சந்தை நடக்குதோ, அங்கெல்லாம் தலையில் பொட்டி வச்சு போய் தூக்கிட்டு போய் வியாபாரம் பார்த்து அதில் வரக்கூடிய காசை வச்சு தான் அந்த பிள்ளைங்களை காப்பாற்றினாங்க. இன்றைக்கி அந்த பாட்டியோட நிலைமை, நீ பார்க்குறியா நான் பார்க்குறேனா அப்படின்னு புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. என்னென்னா, இப்போ வந்து அவங்களால எதுவுமே செய்ய முடியல. உழைக்கிற வரைக்கும் அவங்கள்ட்டேருந்து என்ன மாதிரி நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பிள்ளைங்க கைப்பற்றி கொண்டார்கள். இப்போது அந்த பாட்டி பேரில் கொஞ்சம் சொத்து இருக்குது. அந்த சொத்துக்காக ஒரு சில பேர் பார்க்குறக்கு முயற்சி பண்ணாலும் கூட முழுவதுமாக அந்த பாட்டியை கவனிக்க ஆள் இல்லை. முதியோர் இல்லத்தில் கொண்டே சேர்க்கலாமான்னு யோசிச்சுட்ருக்குறாங்க. நண்பான உறவுகளை, நம்மளை பெற்று வளர்க்குறவங்கள சொத்துக்காண்டி நம்ம பார்க்கக்கூடாது, அது நம்மளோட கடமை அப்படின்னு நீங்கள் நினச்சி பண்ணணும். நம்மளை வளர்த்து படிக்க வச்சு இதெல்லாம் நான் உங்களுக்கு புத்திமதி சொல்லலை, பட் அது மனித உணர்வுக்குள்ளே கலந்துடணும். தாயும் தகப்பனையும் வந்து நம்ம அந்தளவுக்கு தெய்வமாக மதிக்கணும். அதே சமயத்தில் தவறாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அதில் எல்லாருமே சொல்லிட முடியாது, ஒரு சில பேரை கையை காட்டலாம் அவ்வளோதான். பட் எல்லாருமே 98% தாய் தகப்பன் பிள்ளைங்க நல்லாயிருக்குன்னு நினச்சி தான் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட தாயின் தகப்பனை ஏமாற்றி அவருடைய சொத்தை எழுதி வாங்கினதுக்கப்புறம் அவங்கள வீதியில் விட்டுட்டு போயிடுறீங்க. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா, அன்புக்குரிய தாத்தாமார்கள் பாட்டிமார்கள் தகப்பன்மார்கள் தாய்மார்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்காக சில சட்டங்கள் இருக்கிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் உங்களை ஏமாற்றி உங்கள் பிள்ளைங்க சொத்தை வாங்கிட்டாங்க அப்படின்னா திரும்ப கிளைம் பண்ணி அந்த சொத்தை நம்ம வாங்கிக்க முடியும். அதுக்காக சட்டங்கள் நம்மளுக்கு வந்து உதவி செய்யும். அதே மாதிரி அவங்கள வந்து பராமரிக்கலை, அவங்கள தெருவில் விட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள இந்திய தண்டனை சட்டத்துக்கு உட்படுத்த முடியும். அவங்க மேலே புகார் கொடுத்து உங்களுக்கான ஜீவன் அம்சத்தை வாங்க முடியும். இது வந்து மூத்த குடிமக்களுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு விழிப்புணர்வு காணொலி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ரெண்டாவது, இன்றைய இருக்கிற இளைய தலைமுறையும் கூட பெற்றோர்களை கைவிடக்கூடாது. அப்படி கைவிட்டுட்டோம் அப்படின்னா நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கூட நாம் மாட்டிக்கொள்வோம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக்க ஆசைப்பட்றேன். கிட்டத்தட்ட 10% இன்றைக்கி மக்கள் தொகையில் மூத்த குடிமக்கள் தான் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள மதிக்க பழகுவோம். அவங்களுக்கான சில ஆலோசனை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல இருக்கிறேன். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் முழு தகவலும் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூத்த குடிமக்களுக்கு சட்ட பாதுகாப்பும் ஏட்டளவில் உள்ளதே தவிர நடைமுறைப்படுத்துவதில் பல சிக்கல்கள் உள்ளன. நம் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 10% பேர் மூத்த குடிமக்களாக தான் இருக்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் சரத்து 41 என்ன சொல்லுதுன்னா, மூத்த குடிமக்களின் நலன் பேணுவது அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இந்தியாவில் 2007 பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது.
தமிழ்நாட்டில் 2009 அதற்கான விதிகள் இயற்றப்பட்டிருக்கின்றன. இப்படி ஒரு சட்ட நடைமுறையில் இருப்பது மூத்த குடிமக்களின் நிலைமையை சமுதாயத்தில் சரிவர இல்லை என்பதையே காட்டுகிறது. இந்த சட்டத்தின் கீழ் பெற்ற தாய் தந்தையர் அல்லது குடும்பத்தை சார்ந்த வயது முதிர்ந்த உறவினரை பாதுகாத்து பராமரிப்பது அவர்கள் குழந்தைகளின் மற்றும் வாரிசுகளின் தர்மப்படி மற்றும் சட்டப்படியான கடமையும் கூட. தவறும் பட்சத்தில் இந்த சட்டத்தின் கீழ் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் தங்கள் உரிமையை நிலைநாட்டி கொள்ள இயலும். இந்த சட்டமானது இயற்றப்படுவதற்கு முன்னாடியே இந்திய குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 125 கீழ் தண்டனை பராமரிக்க தவறிய மகனிடமிருந்து ஜீவனாம்சம் கோர பெற்றோருக்கு வழிவகை உள்ளது. இருப்பினும் 2007 சட்டத்தின் கீழ் தன்னைத்தானே பராமரித்து கொள்ள இயலாத பெற்றோர் தங்கள் பிள்ளைகள் அல்லது அவர்களுக்கு பிறகு அவர்களின் சொத்தினை அடையக்கூடிய வாரிசுகளிடம் ஜீவனாம்சம் மற்றும் பராமரிப்பு கோர வழி செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக மூத்த குடிமக்கள் என 60 கடந்தவர்களையே நாம் குறிப்பிடுகிறோம். ஒரு நபரின் வாழ்வாதாரத்துக்கு தேவையான உண்ண உணவு, உடுத்தும் உடை, தங்கும் இடம் மற்றும் மருத்துவ செலவுகளை தாங்களாகவே தேடிக்கொள்ள இயலாத நிலையில் இருப்பின் அவரை ஆதரவற்ற நிலையில் இருப்பவர் என்று நாம் கூறலாம். இந்த சட்டத்தின் கீழ் மூத்த குடிமக்களின் மனுக்களை ஏற்று அதன் மீது துரித நடவடிக்கை எடுக்க தீர்ப்பு ஆணையங்கள் அமைக்க வழி செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்ட சமூக நல ஆணையத்தில் மூத்த அலுவலரோ சமரச அலுவலராகவும் செயல்படுவார். தேவையிருப்பின் மாவட்ட ஆட்சியரே மேல்முறையீடு விசாரணை செய்யவும் சட்டம் வழிவகை செய்திருக்கிறது. இந்த நடைமுறையில் பலன் கிடைக்காத நிலையில் நீதிமன்றத்தை நாடுவதை தவிர இன்றைக்கு வேறு வழியே இல்லை. ஒரு மூத்த குடிமகனோ அல்லது குழந்தைகளால் பராமரிக்க முடியாமல் விடப்படும் பெற்றோரோ தன்னிச்சையாகவோ தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் மூலமாகவோ தீர்ப்பாணையத்தில் மனு செய்யலாம். ஒரு மூத்த குடிமகன் வசிக்கும் இருப்பிடத்திற்கு உட்பட்ட அல்லது கடைசியாக வசித்து வந்த இடத்திற்கு உட்பட்ட அல்லது எங்கு அவர்களின் குழந்தைகள் வாரிசுகள் வசிக்கிறார்களோ அந்த இடத்திற்கு உட்பட்ட தீர்ப்பு ஆணையங்களில் மனு தாக்கல் செய்யலாம். அதோடு தீர்ப்பு ஆணையமே தன்னிச்சையாக தன் செவிக்கு எட்டும் வழக்குகளை விசாரணை செய்யவும் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மனு கிடைக்கப்பெற்று எதிர்த்தரப்பினருக்கு சம்மன் அனுப்பி அவர்கள் ஆஜராகும் பட்சத்தில் குறைந்தபட்சம் 90 விசாரணையை முடிப்பது அவசியம். அவ்வாறு இரு தரப்பினரும் ஆஜராகும் பட்சத்தில் முதல்கட்டமாக சமரச முயற்சியின் மூலம் ஒரு முடிவு எட்டப்படவில்லை எனில் விசாரணை மேற்கொள்ளலாம். விசாரணை அதிகாரிக்கு உரிமையில் நீதிமன்றத்தின் அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. எதிர்த்தரப்பினர் ஆஜராகாத நிலையில் ஒருதலைப்பட்சமாக தீர்ப்பு வழங்கவும் அதிகாரம் உண்டு. ஜீவனாம்ச தொகையினை அவர்கள் முன்னிலையில் வைப்பீடு செய்யவும் ஆணை பிறப்பிக்கலாம். தீர்ப்பு ஆணையத்தின் ஆணையை எதிர்த்தரப்பினர் நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் அதனை நிறைவேற்றி கொள்ளவும் அதிகாரம் உள்ளது. தன்னைத்தானே பராமரித்துக் கொள்ள இயலாத மூத்த குடிமக்களுக்கு முதியோர் பாதுகாப்பு இல்லங்கள் அமைத்து பராமரிக்கவும் போதிய மருத்துவ வசதிகள் ஏற்பாடு செய்யவும் நம்முடைய அரசாங்கத்தை வலியுறுத்த இந்த சட்டத்தின் கீழ் வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு மூத்த குடிமகன் தானத்தின் வாயிலாகவோ செட்டில்மெண்ட் வாயிலாகவோ தன் வாரிசுகள் யாரேனும் ஒருவருக்கு சொத்தினை கொடுத்த பின் அவர்கள் அவரை பராமரிக்கவில்லை என்றால் அவர்களிடமிருந்து சொத்துக்களை அந்த மூத்த குடிமகனுக்கு பெற்றுத்தரவும் இந்த ஆணையத்துக்கு உரிமை உண்டு. இந்த சட்டத்தின் விதிமுறைகளில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் உயர்காவல்துறை அதிகாரி ஆகியோர் மூத்த குடிமக்களின் உயிருக்கும் உடைமைக்கும் எவ்வாறு பாதுகாப்பும் பராமரிப்பும் அளிக்க வேண்டும் என்று விரிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது. மூத்த குடிமக்களுக்கு தேவையான பாதுகாப்பு, இல்லங்கள் அமைத்தல், பராமரிப்பு ஆகியவை மாவட்ட ஆட்சியரின் முக்கிய கடமைகளில் ஒன்றாகும். ஒவ்வொரு காவல் நிலையமும் அவர்களின் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் எந்தவித ஆதரவும் இன்றி தனியே வசிக்கும் மூத்த குடிமக்களின் விவரங்களை சேகரித்து வைப்பது, ஒரு சமூக சேவகருடன் மாதம் ஒரு முறையேனும் அவர்களின் இல்லம் சென்று குறை கேட்பது, அவ்வாறு அவர்கள் எடுக்கும் கணிப்பினை உயர்காவல் அதிகாரிக்கு அனுப்ப வேண்டியது ஆகியவையும் இந்த விதியின் கீழ் அவசியமாகிறது. மூத்த குடிமக்கள் அமர்த்தும் வேலையாட்கள் வாகன ஓட்டிகள் போன்றோர் பற்றிய தகவல்களை சரிபார்த்து கொடுப்பது காவல்துறையினரின் கடமையே. தனித்து விடப்பட்டிருக்கும் மூத்த குடிமக்கள் மீது ஏற்படுத்தப்படும் தாக்குதல், அதனால் அவர்கள் ஈட்டிய பொருளை இழப்பது, அவர்கள் உயிர்கள் பறிக்கப்படுவது போன்ற துர்ச்சம்பவங்கள் இன்றைக்கு அன்றாட நிகழ்வாக மாறிவிட்டன. குறிப்பாக தனியாக இருக்கும் முதிர்ந்த பெண்களே இவ்வாறான தாக்குதலுக்கு இலக்காகிறார்கள். யாரிடம் சொல்வது, எவ்வாறு தங்களை பராமரித்துக் கொள்வது என்று புரியாத நிலை அவர்களுக்கு. ஏனோ இன்றைய இளைய தலைமுறையினர் தாங்கள் ஏறி வந்த ஏணிகளை எட்டி உதைத்து விடுகிறார்கள். நாளை நாமும் அந்த நிலையை எட்டுவது என்பது திண்ணம்தான் என்பதை இவர்கள் மறந்து விடுகிறார்கள். ஒரு சட்டம் இயற்றி
நாம் பெற்றோரை பராமரிக்க வலியுறுத்த வேண்டிய நிலையில் நம் சமுதாயம் தள்ளப்பட்டு விட்டது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்பது நிறைய நிலைகளில் உண்மையாக இருப்பதை என்னால் கண்கூடாக காண முடிகிறது. தான் எவ்வாறு துன்பப்பட்டாலும் தான் பெற்ற மகனை சட்டத்தின் முன் நிறுத்த எந்த பெற்றோரும் பெரும்பாலும் சம்மதிப்பதில்லை. அப்படியே ஒருவேளை இன்று துன்பத்தில் துவளும் அனைத்து பெற்றோரும் முதியோரும் சட்டத்தின் உதவியை நாடுவார்கள் எனில் அவர்கள் தாக்கல் செய்திருக்கும் மனுக்களோ வழக்குகளோ நீதிமன்றங்கள் கையாளக்கூடிய எண்ணிக்கையை விட பெருகியிருக்கும். இளையதிர் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பெற்றோர் தங்களுடைய வசந்த காலம் முழுவதையும் தான் ஈன்ற குழந்தைகளுக்காக செலவழித்ததன் பலனாகவோ ஆதரவற்று நிற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். இந்த முதியோரின் அனுபவ அறிவு நம்மை வழிநடத்த பெரிதும் உதவி என்பதனை அறவே மறந்துவிட்டு நாம் அமைத்த தனிப்பாதையில் பயணம் செய்வது சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு ஏற்றதல்ல. இன்றைய இளந்தலைமுறை சற்றே தங்கள் நேரத்தை ஒதுக்கி உங்கள் வீட்டு முதியோர்களிடம் அன்பு செலுத்தி அவர்களின் சொல்லுக்கு செவி கொடுத்தாலே சமுதாயத்தில் இருக்கும் பல துன்பங்கள் மறந்துவிடும். மூத்தோர் சொல்லும் முதிர் நெல்லுக்கனியும் முன்னர் கசக்கும் பின்னர் இனிக்கும் என்பதுதான் வாக்கு. என் அன்புக்குரிய சொந்தங்களே, உங்கள் வீட்டில் இருக்க பெற்றோரை தயவு செய்து கைவிட்டுறாதீங்க. அப்படி நீங்கள் கைவிட்டு விடுவீங்க அப்படின்னா ஒரு நாள் உங்கள் குழந்தைகளால் நீங்களும் கைவிடப்படுவீங்க என்பதை மறக்காதீங்க. இந்த உலகம் ஒரு உருண்டை, கண்டிப்பாக உங்கள் பக்கமும் ஒரு நாள் சுழலும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை அடுத்த காணொலி சந்திக்கிற உறவுகளே, நன்றி.